வணக்கம் நண்பர்களே நாளை பிப்ரவரி ஒன்று முதல் அமலுக்கு வரக்கூடிய நாலு புதிய அறிவிப்புகள் எல்லாமே மாறுகிறது மக்களே உஷார் இந்த அறிவிப்புகள் பற்றினா முழுமையான தகவலை தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ இது போன்ற முக்கியமான தவல் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான எஸ்பிஐ வங்கி தனது வாடிக்கையாளர்களுக்கு அதிர்ச்சி அறிவிப்பை ஒன்று வெளியிட்டுள்ளது அதன்படி எஸ்பிஐ வங்கி ஐஎம் பி எஸ் அதாவது இமிடியேட் பேமெண்ட் சர்வீஸ் பரிவர்த்தனைகளுக்கான கட்டணம் ரூபாய் இருபது ஜிஎஸ்டியுடன் வசூல் செய்யப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது பிப்ரவரி ஒன்று நாளை முதல் இந்த கட்டணம் அமலுக்கு வருகிறது ஐஎம்பிஎஸ் மூலம் எல்லா நாட்களும் எல்லா நேரத்திலும் பணம் அனுப்ப முடியும் ரூபாய் ரெண்டு லட்சத்திற்கு மேல் உள்ள பரிவர்த்தனைகளுக்கு மட்டுமே இந்த கட்டணம் பொருந்தும் அடுத்த அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் சிலிண்டர் விலை சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலைக்கேற்ப கேட்ப நிர்ணயிக்கப்படுவது வழக்கமாக இருந்து வருகிறது இதன்படி பிப்ரவரி மாதத்திற்கான சிலிண்டர் விலை குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி மாதம் நிலவரப்படி வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்தும் சிலிண்டர் விலை தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரூபாயா உள்ளது நாளை பிப்ரவரி ஒன்னாம் தேதியிலிருந்து இந்த விலையில் மாற்றம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த அறிவிப்பு நாளை பிப்ரவரி ஒன்னாம் தேதி நடப்பாண்டிற்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது இந்த பட்ஜெட்டில் நடுத்தர மக்களுக்கு பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள் இருந்த போதிலும் வருமான வரி விலக்கு வரம்பு உயர்த்தப்படலாம் என தகவல்கள் வெளியாகி உள்ளது இந்த கடைசி அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா தமிழகம் முழுவதும் வீடு விழா மின்வாரிய ஊழியர்கள் மூலம் மின் கட்டணம் கணக்கீடு செய்யப்பட்டு வருகிறது ஊரடங்கு மற்றும் இயற்கை பேரிடர் காரணமாக சில காரணங்களால் இந்த நடைமுறைப்படுத்துவதில் பெரும் சவால்கள் உள்ளன இந்நிலையில் செல்போன் செயலி மூலம் மின் கட்டணத்தை கணக்கீடு செய்யும் முறையை மின்சார வாரியம் அறிமுகப்படுத்த உள்ளது இதனை பிப்ரவரி ஒன்று முதல் சோதனை முறையில் தொடங்கும் தமிழ்நாடு மின்சார மின்சாரம் உத்தரவு பிறப்பித்துள்ளது ஓகே நண்பர்களே இப்போ சொன்ன நாலு அறிவிப்புமே நாளை முதல் அமலுக்கு வர இருக்கிறது ஸோ மேலும் இது போன்ற அறிவிப்புகள் பற்றி தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ